ஏண்டா குற்றமே செய்யாதவனுக்கு பிறக்கிறதுக்கு முந்தையே குற்ற பரம்பரை. குற்றமே செய்து கட்டுறவனுக்கு போறவங்க ஐஏஎஸ் பதவி. டெல்லியிலே உட்கார்ந்து இருக்கிறேன் உத்தரப்பிரதேசக்காரன் ஒருவன் கேட்கிறான் என்னிடம், இந்த முத்துராமலிங்க தேர் தினந்தோறும் எத்தனை பேரை வெட்டி இருப்பாருன்னா. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கலங்கி போய் முத்துராமலிங்க தேவர் வெட்டினாரா? சிலப்பட்டி வட்டாரத்தில் உள்ள அத்தனை ஊர்களிலும் தேர்ந்தெடுத்து கடைசியில கண்டுபிடித்து அந்த பெருமாண்டி கணக்கெடுத்து பிறகு அவருடைய சொந்தக்காரன் மைத்துனன் மாமன் என்று எடுத்தால் அந்த பரம்பரை முழுவதும் நெல்சன் மண்டேலா ரத்தமும் ஒன்று. படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனா உன் தாய்மொழி என்ன? தமிழ்னு சொன்ன. தமிழா? அப்படின்னா தொலைச்சிட்டான்னு அர்த்தம். அநேகமாக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்லாம் வந்து அத்தனை பேரோடும் 52 நான் பழகாத முதலமைச்சர்களும் இல்லை. அவர்களும் மனம் விட்டு என்னோடு எல்லாம் பேசியிருக்கிறார் கடைசியில் அம்மையார் வரையில். ஆனால் அவர்களுக்கு இருந்த நல்ல எண்ணம் கூட நம் இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தவர்களுக்கு இருந்தது என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறேன். ரெண்டு பசுமாடு இருக்கும் காள மாடு இருக்கும், அதைத்தான் நம்ம பிடிச்சிட்டு வரணும். நம்ம இருந்து அவன் பிடிச்சிட்டு போவான். யார் வீட்டில் வைரம் இருந்துச்சு, யார் வீட்டில் தங்க கட்டி இருந்துச்சு? இப்ப கொள்ளை அடிக்கிறவன் எங்க அடிக்கிறான்? சிவபெருமான் சிலையவே தூக்குறான். அதுவும் கழுத்துல பாம்பு இருக்கு ஆடிக்கிட்டு, நெற்றியில கண் இருக்கு, திறந்தாருன்னா பொசிக்கூடும். ஆஸ்திரேலியால கொண்டு போய் விற்கிறான். எழுப்பி உள்ள கோரிக்கையை ஆதரித்து உணர்வும் அன்பும் உள்ள தலைவர்கள் பல கட்சியினரை பல இயக்கங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அத்துணை பேரும் இப்பொழுது ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார். அதிகாரத்திற்கு வருகிற சிலர் அவர்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நாட்டு மக்களுக்கு என்ன செய்யலாம், நம் அதிகாரத்திற்கு உட்பட்டு எதை செய்யுமோ அதற்குத்தான் நமக்கு மாத சம்பளம் தருகிறார்கள். அதை மாதந்தோறும் எண்ணி வாங்கி அதை வைத்து சோறு சாப்பிடுகிற நமக்கு அந்த நமக்கு சம்பளமாக வரி கட்டுகிற மக்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்ற மனச்சாட்சி இல்லாத லஞ்சம் வாங்கியே பிழைத்த அதிகாரிகளால் வந்திருக்கிற வம்புதான் இன்றைக்கு நாம் இந்த கோரிக்கையை எழுப்புகிறோம். இந்த நாட்டை அடிமைப்படுத்தியவன் வெள்ளையன். அவன் அடிமைப்படுத்திய காலத்திலே இந்தியாவிலே பலரையும் யாரெல்லாம் அவன் ஆட்சிக்கு எதிராக கட்டாயம் கத்தி எடுத்து வேலெடுத்து போராடுவார்களோ, உயிரை பணயம் வைத்து போராடுவார்களோ என்று கண்டவர்களை எல்லாம் மார்ஷியல் ரேஸ் போராட்ட பரம்பரையில் வந்தவர்கள், படை வீரர்களாக இருந்தவர்கள் என்று கணக்கிட்டு இந்தியா முழுமையிலும் பலரையும் தடை செய்தான். எனவே தடை செய்தது பலராக இருந்தாலும் அதில் அநியாயமான அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு பலி கொடுத்தது என்பது இந்த தமிழ்நாட்டில் பிறந்த பெருமலை கள்ளர் சமூகம் மட்டும்தான். மற்றவர்களும் ஒடுக்குமுறைக்கு ஆளானாலும் பல நடமாடும் சுதந்திரத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு தடைக்கப்படவில்லை. நான் அந்த பகுதியிலே பிறந்தவன் என்பதால் என்ன என்ன நடந்தது என்பதை சின்ன குழந்தையில புரிந்து கொள்ள முடியாமலே பார்த்திருக்கிறேன். யாராவது ஒரு ஏட்டு வருவான் ராத்திரி 10 மணிக்கு ஒரு ஹரிக்கேன் விளக்கோடு, அவன் பக்கத்தில் இன்னொரு கான்ஸ்டபிள் ஒருவன் வருவான், அவன் எழுத படிக்க தெரியாத அப்பாவியாக இருப்பான். ஊர் மத்தியிலே வந்து அவன் அந்த லத்தியை எடுத்து ஒரு கோடு போட்டு எல்லாரும் வந்து உட்காருங்க, நம்ம ஒரு உத்தரவு போட்டது மாதிரி. அதற்கு முதல் நாள் காலை வரையில் அந்த ஊரில் மாவீரர்களைப் போல நடமாடிய பெரியவர்கள் எல்லாம் கோயில் பூசாரிகள். இன்றைக்கு கோயில் சிலைகளில் நான் எவ்வாறு சிலைகளோடு ஜிம்மமாக உருவத்தை பார்க்கிறேனோ அதுபோன்ற தோற்றமுடைய மாவீரர்கள். அவர்களை கண்டால் ஊரே பயப்படும், அஞ்சும், மதிக்கும். அவர்களும் அங்கே வந்து காலை மொட்டி ஓட்டு உட்காருவார்கள். அந்த காக்கி சட்டைக்காரன் போட்ட கோட்டுக்குள் உட்கார வேண்டும். ஒரு 200 பேர் உட்காருகிற போது அந்த கோட்டுக்கு வெளியிலே 4 பேர் வந்தால் அதற்கு லத்தியால் அடிப்பான். அவர்கள் நினைத்திருந்தால் அவன் தலை அங்கேயே உருண்டிருக்கும். ஆனால் கட்டுண்டு கிடந்தார்கள். ஏன்? அரசாங்கத்தின் பிரதிநிதி, அவன் கையில் துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருப்பதே நம்மை சுடுவதற்குத்தான், அவன் தடி பிடித்திருப்பதே நம்மை அடிப்பதற்குத்தான், அதற்கு சட்டம் அனுமதிக்கிறது. எனவே முதலில் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இந்த சட்டம் இருக்கிற வரையில் நாம் மனிதர்களாக உரிமையோடு இருக்க முடியாது. இந்த சட்டம் இங்கே எவ்வாறு கொடுமையாக நடத்தப்பட்டதோ, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போக வேண்டும் என்றால் அங்குள்ள கிராம அதிகாரியிடம் ராதாரி சீட்டு என்று ஒன்று வாங்க வேண்டும்.
நான் எந்த ஊருக்கு போகிறேன், யார் வீட்டில் தங்க போகிறேன், எத்தனை நாள் இருப்பேன், திரும்பி வருவேன் என்று அதில் அனுமதி கேட்டு போகட்டும். அந்த ஊருக்கு போன உடனே அந்த கிராம மணியத்திடம் பதிவு செய்ய வேண்டும், நான் இன்னார் வீட்டிலே இருப்பேன். இது கண்டிப்பான சட்டம். இதில் யாராவது இந்த வட்டக்கோடு ஓட்டவன் ஆஜர் பட்டியல் வாசிக்கிற போது வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், வீரத்தேவர் வீரத்தேவர் என்று மூன்று தடவை கூப்பிடுவான், வரலையா, திருட போய்விட்டார். அவர் ஏதாவது உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம், வீட்டு வேலையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு வரவில்லை என்றால் என்ன செய்யலாம், ஒரு குற்றவாளி என்று சொல்கிறாய், சந்தேகப்படுகிறாய் என்று வைத்துக் கொள்வோம். உடனே என்ன செய்ய வேண்டும், ஒரு குற்றப்பத்திரிகை கொடுத்து நீதிமன்றத்திலே நிறுத்தி அவரை விசாரித்து குற்றவாளி என்று நிரூபித்த பிறகு என்ன தண்டனையோ அதை விதிக்கலாம். அதுதான் இந்திய அரசியல் சட்டத்திலே இல்லாத முறையில் அப்பொழுது அந்த கான்ஸ்டபிளே அவருக்கு உத்தரவு போடுவான். 6 மாதத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனிலே படுக்கை, படுக்க போடுறது. போலீஸ் ஸ்டேஷன்ல படுக்க போடுறதுக்கு என்ன பெரிய லாட்ஜா, மெத்த போட்டு கார ரூம் போட்டு வச்சிருக்கானா, இல்ல போலீஸ் ஸ்டேஷனை சுத்தி படுக்கணும். என் கண்ணார பார்த்திருக்கிறேன், அந்த ஊர் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட பெட்டி தூக்கி வருகிற கோயில் பெட்டி, அந்த பெரிய தேவர் என்று மதிக்கப்படுகிறவரையே அந்த போலீஸ்கார கிட்ட 2 மாதம் தண்ணி கொண்டது ஊத்துறான்மா. அவர் மீசை எழும்பி நிற்கும், ஆனால் அந்த காக்கி சட்டை முன்னால் பானையில தண்ணீர் கொண்டு வந்து அவன் சொல்லுகிறபடி எல்லாம் அந்த ஸ்டேஷனை சுற்றி ஊற்ற பார்த்திருக்கிறேன். இதை காட்டிலும் அவமானம் ஒரு சமூகம் இந்தியாவிலே எங்காவது அனுபவித்தது உண்டா? இந்த ஒரு சமூகம் தான் அதை அனுபவித்தது. திருமணம் ஆகி 10வது நாள் இருக்கும், அந்த மாப்பிள்ளை மீது அவன் மீது இதே மாதிரி ஏதாவது வழக்கு போட்டு உள்ளே தள்ளி விடுவான். இதற்கு பிறகு பலரும் அதற்காக வாதாடிய போது மதுரை, கோவை, பாளையங்கோட்டை 3 சிறைகளிலும் யார் யார் என்ன குற்றத்திற்காக தண்டனை பெற்றிருக்கிறாள் என்று ஒரு கணக்கு எடுத்தான். வெள்ளைக்காரன்லேயே 1-2 நல்லவன் வருகிறான் அல்லவா, நமக்காக முல்லை பெரியார் அணையை கட்டியவன் மாதிரி. அவர் கணக்கெடுத்து பார்த்தபோது 5 விழுக்காடு தான் இந்த முக்குளத்துறை சார்ந்தவர் இருந்தார்கள், 95 பேர் மற்ற ஜாதியை சார்ந்தவராக இருந்தார். இவன் அதிகமாக சொல்லுகிற உயர் ஜாதியை சார்ந்தவன் அதிகமாக இருந்தார். அதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னவென்றால், அவன் கடைசியாக கவர்னருக்கு கொடுத்த அந்த மனுவில் இவர்கள் அப்பாவிகள் மட்டுமல்ல பரம்பரை ஏழைகள், அவர்கள் உழைக்காததால் சோம்பேறித்தனத்தால் ஏழைகள் ஆகவில்லை, அவர்களை உழ வேண்டி அவர்களை எல்லாம் முழங்கால் போட்டு அந்த வீட்டிலே உழவிடாமல் படுக்கை போட்டு நிலத்திலும் விளைய வைக்க விடாமல் அவர்களை ஏழைகள் ஆக்கியது நாம் தான், அவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், எனவே அவர்களை கெடுத்து ஏழைகளாக்கியது நாம். இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்வது உண்மை, ஏனென்றால் அந்த சமூகத்திலே சில விதிகள் இருக்கிறது, தாய் மாமன் மகளை கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் என்று இருக்கிறது, அதற்கு எவ்வளவு பரிசம் என்பது 100 ரூபாயும் 104 எத்தனை வாக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க தவறினால் உடனே ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இதில் பெண் கொடுக்க மறுத்தால் அல்லது கொடுத்த பெண் அதை ஒப்புக்கொள்ள மறுத்தால் அவர் மாட்டுக்காக வைத்திருக்கிற வைக்கோல் படத்தில் தீ வைக்கப்படும். இது நாம் செய்தோம், ஒருவருக்கொருவர் சண்டை. யார் வீட்டு படப்பில் தீ வைத்தோம், மாமன் வீட்டு படப்பிலே தீ வைத்தோம். அவன் விடுவானா, நம் வீட்டு படப்பில் வைக்கிறது பதிலாக நம்முடைய குடிசையிலேயே தீ வைப்பான், ஊரே பற்றி எரியும். ஆக ஒருவருக்கொருவர் நாம் அடித்துக் கொண்டோம், நாம் தீ வைத்துக் கொண்டோம். அந்த சண்டாள பயலை நோக்கி அந்த தீப்பந்தத்தை நாம் நீக்கவே இல்லை. இதன் விளைவாக ஏழ்மையும் ஆயிற்று, பிறகு படிப்பதற்கும் வழி இல்லை. கடைசியாக நல்ல வேளை இந்த கலர் ரெக்ளமேஷன் என்ற சீர்மரபு பள்ளிக்கூடங்களை திறந்ததால் கொஞ்சம் கொஞ்சம் படித்தார். அப்பொழுதும் நாம் கிராமங்களிலே பார்த்திருக்கிறேன், பிள்ளைகளை படி, எங்க அப்பா அம்மா 2 பேர் ஆசிரியரா, அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையை படிக்க வர போது அங்க அப்பா கேட்பார், எங்க அம்மாவும் கேட்கும், உன் பிள்ளை என்னானு ஏட்டையா வரணும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச உயர்ந்த உத்தியோகம் ஏட்டியா தான். அப்புறம் என்ன வேற வேணும்னா வாத்தியாரா வரணும், வாத்தியாரா வந்து ஒரு வாத்தியார் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா சௌகரியமா இருப்பான். இதற்கு மேலே ஒரு நாள் கூட இந்தியாவின் பிரதமராக வேண்டும், குடியரசுத் தலைவராக வேண்டும், இராணுவ தளபதியாக வேண்டும் கனவில் கூட கேட்டது இல்லை. அவனை கைரேகை வைக்க சொல்லி அடித்தார். இந்த கொடுமையான சட்டங்கள் தென்னாப்பிரிக்காவிலும் இருந்தது.
எனக்கு முன்னர் பேசிய நடிகர் ஐக்கிய நாடுகள் சபை இந்த எலும்பு தாது அணுக்கள் உடம்பில் உள்ள அணுக்களை விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்து இந்த இனங்கள் எல்லாம் இங்கே நான் அதை நீண்ட நேரத்தில் கலைத்து போயிருக்கிறேன். வேறு ஏதாவது ஒரு மகாநாடு வருகிற போது நிறைய பேசுகிறேன், இப்பொழுது வேண்டாம். கணக்கெடுத்து பார்த்ததில் தென்னாப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா சமோசா என்ற ஒரு இனத்தை சார்ந்தவர், அவனுடைய டிஎன்ஏயும் நம்முடைய ஏழுமலைக்கு பக்கத்தில் சிலம்பட்டி வட்டாரத்தில் உள்ள அத்தனை ஊர்களிலும் தேர்ந்தெடுத்து கடைசியில் கண்டுபிடித்து அந்த பெருமாண்டி கணக்கெடுத்து பிறகு அவருடைய சொந்தக்காரன் மைத்துனன் மாமன் என்று எடுத்தால் அந்த பரம்பரை முழுவதும் நெல்சன் மண்டேலா ரத்தமும் ஒன்று, உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. அவரும் இதை போலவே தண்டனைகள் அனுபவித்தவர். ஊர் விட்டு ஊர் போக முடியாது, ஒரு வீட்டில போய் நிலம் வாங்க முடியாது, குடியிருக்க முடியாது. அவன் ஆனால் அந்த நாட்டின் தலைவனாக ஆனான், உலக புகழ் பெற்ற தலைவனாக மறைந்தான். நம்முடைய மண்ணிலும் உலக புகழ் பெற்ற தலைவராகத்தான் பசுமன் முத்துராமலிங்க தேவரும் திகழ்ந்தார். ஆனால் எந்த அவருக்கு நல்ல ஒழுங்காகவே நல்ல பெயர் சூட்டினார்கள். அவர் பிறந்த ஊரும் பசும்பொன், அவர் மனமும் பசும்பொன். எனவே அவரை பார்த்த இளைஞர்கள் மூத்தவர்கள் இருப்பீர்கள், அவருடைய நிறமும் சரி தோற்றமும் சரி. நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று சொன்னால் அந்த மன்னன் தான். அவர் நாவிலே செந்தமிழ் நடமாடும், எங்கும் ஒரு இழிவான சொல்லை எவனுக்கு எதிராகவும் பார்க்க முடியாது, அவ்வளவு பண்பாடு நாகரிகம். அந்த மாபெரும் தேசிய தலைவனை அவரையும் கொலை குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து அவரை வாட்டி வதைத்த சண்டாள நாடுதான் நாம் பிறந்திருக்கிற நாடு. நல்லவேளை அந்த நீதிபதிகள் விசாரித்து விட்டு ஒரு குற்றமும் புரியவில்லை என்று தீர்ப்பளித்து அவரை வெளியேற்றினார். அந்த வழக்கை நடத்திய வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் எனக்கு ரொம்ப நண்பர். முடித்த பிறகு நான் ஒரு முறை கேட்டேன், தேவருக்கு எதிராக நீங்கள் அந்த வழக்கை ப்ராசிக்யூட்டர் நடத்தினீர்களே என்ன என்று. எங்கே என் மனச்சாட்சியை வெந்தது, கோர்ட் விதிப்படி நாங்கள் அவர் வருகிற போது எழக்கூடாது, கும்பிடக்கூடாது, என்றால் அவர் குற்றவாளி. ஆனால் என்னையும் அறியாமல் எழுந்து யாரும் பார்க்காமல் அவரை கும்பிட்டு விட்டுத்தான் உட்காருவேன். பார்த்த உடனே நான் பணியை தொடங்கி விடுவேன், ஏனென்றால் அவர் தெய்வீக கலை முகத்திலே வீசியது என்று சொல்லுவார். கடைசியில் நல்ல வேளை நியாயம் வென்றது, நிலைத்தது. இன்றைக்கும் பொய்க்கதைகள் நாட்டில் வலம் வந்து கொண்டே இருக்கிறது. டெல்லியிலே உட்கார்ந்திருக்கிறேன், உத்தரப்பிரதேசக்காரன் ஒருவன் கேட்கிறான் என்னிடம், இந்த முத்துராமலிங்க தேவர் தினந்தோறும் எத்தனை பேரை வெட்டி இருப்பார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, கலங்கி போய் முத்துராமலிங்க தேவர் வெட்டினாரா? ஆமாம், கேள்விப்பட்டேன், தினந்தோறும் 10 பேரை வைத்து வெட்டி கொண்டே இருப்பாராமே. அவர் என்ன கசாப்பு கடை நடத்துகிறாரா? உனக்கு யார் சொன்னது என்று எங்கள் தலைவர்கள் தலைவர்கள் சொன்னார்களா? இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகிறவன் அவர், இதே நாடாளுமன்றத்தில் உனக்கும் எனக்கும் முன்னாலே இருந்தவர். அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பதை படி. அவர் உலக தலைவர், உள்ளூர் தலைவன் அல்ல. நீ தவளையாக ஆக்காதே, அது சிங்கம். ஆனால் எடுத்து சொன்னாலும் அதை ஆதரித்து ஒருவன் முன்மொழிந்தால் இன்னொரு வழிமொழிய வேண்டும் அல்லவா? அதற்கு கூட நமக்கு அங்கே நாதி இல்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுதும் உங்களோடு என்னை வந்து கேட்பார் நண்பர்கள் வந்து பலரும் பேசி இதை ஒன்றுபடுத்த வேண்டாமா, சேர்க்க வேண்டாமா என்று. அநேகமாக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்லாம் வந்து அத்தனை பேரோடும் 52 நான் பழகாத முதலமைச்சரிடம் இல்லை, அவர்களும் மனம் விட்டு என்னோடு எல்லாம் பேசியிருக்கிறார் கடைசியில் அம்மையார் வரையில். ஆனால் அவர்களுக்கு இருந்த நல்ல எண்ணம் கூட நம் இனத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தவர்களுக்கு இருந்தது என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறேன். அதன் விளைவுதான் சின்ன விஷயத்தை பாருங்கள், வெள்ளைக்காரன் காலத்திலே கிரிமினல் ட்ரைப்ஸ் என்று போட்டான். பிறகு அது சுதந்திரம் பெற்ற பிறகு அதை ஏன் மாற்றுகிறோம்? அதை நீக்குவதற்காக, கிரிமினல் ட்ரைப்ஸ் என்பதை நீக்குவதற்காக டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸ் என்று பழையபடியும் போடுகிறான். இந்த ட்ரைப்ஸ் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கம்யூனிட்டி சமூகம் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்தியாவில் எந்த மனிதனும் எந்த கட்சியிலும் சேரலாம், அரசியல் கட்சிகளில் எந்த கட்சியிலும் சேரலாம்.
அந்த கட்சியினுடைய நடவடிக்கை பிடிக்கவில்லை, கொள்கை பிடிக்கவில்லை, அந்த கட்சி இன்னொருவனுக்கு அடிமையாக போய் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தால் நான் யாரும் இன்றைக்கு இருப்பவர்களை சொல்லவில்லை. போனால் அப்படி அந்த கட்சியை விட்டு மனச்சாட்சியுடன் வெளியேறுவான் அல்லவா? வெளியேறலாம், இன்னொரு கட்சியில் சேரலாமா? சேரலாம். அதே போல ஒரு மதத்தில் இருக்கிறவன் அந்த மதம் எனக்கு பிடிக்கவில்லை, ரொம்ப மோசமாக இருக்கிறது, மாறலாம் நினைத்தால் மாறலாமா? முழுக்க மாறலாம், எந்த மதத்துக்கும் மாறலாம், எத்தனை தடவையும் மாறலாம். ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றவே முடியாது. ஒரு ஜாதியில் பிறந்தவன் அந்த ஜாதியில் தான் சாக வேண்டும். அதை அரசியல் சட்டமோ எந்த சட்டமோ மாற்ற இதுவரை இடம் கொடுக்கவில்லை. கொடுத்தால் நம்ம இந்தியா பூராவிலையும் கூட அத்தனை பேருக்கு ஒரே ஜாதியில வாய்ப்பிடலாம், அப்புறம் சண்டை வராதில்ல. இப்போ எந்த சட்டமன்றத்தில் விவாதித்து கிரிமினல் ட்ரைப்ஸ் என்பதை டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்பதை இப்பொழுது டினோட்டிஃபைட் கிரைம் கம்யூனிட்டி என்று மாத்தினாங்க, டிஎன்சி. ஏதோ சின்ன எழுத்து மாதிரி. எந்த சட்டமன்றத்தில் விவாதம் நடந்தது? எந்த நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது? இல்ல, அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இந்தியாவில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அது மகாத்மா காந்தியடிகளானாலும் சரி, ஜவஹர்லால் நேரு ஆனாலும் சரி, முத்துராமலிங்க தேவரானாலும் சரி, காமராஜாலும் சரி, ஏதாவது ஒரு ஜாதியில் தானே பிறக்க வேண்டும். மனிதன் தான், ஆனால் இந்தியாவில் ஒரு ஜாதியில் தான் பிறக்கணும், அல்லது ஒரு மதத்தில் தான் பிறக்கணும். அந்த மத உணர்வோடு, அந்த ஜாதிய உணர்வோடு நாற்காலியில் உட்காருகிற ஒரு உயர் அதிகாரி, அவனுக்கு நம்மளை பிடிக்காதுன்னா ட்ரைப்ஸ் என்பது இடத்துல கம்யூனிட்டி போட்டான்னா நம்ம கதை முடிஞ்சு. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு, அது நீக்கப்பட்ட பிறகு, இதை ஒரு நீ போட்டது இந்த உத்தரவு, இட் இஸ் நாட் எ லெஜிஸ்லேஷன், இட் இஸ் அன் ஆர்டர். ஒரு ஜியோ போட்டு சொல்லுகிறான் இன்று முதல் இது டிஎன்சி. உடனே என்ன சொன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு. இது ஒரு வழக்கம், எவனை கேட்டாலும் சரி. நம்ம இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை பார்த்து என்னையா அப்படி விலைவாசி ஏறுதுன்னா, மத்திய அரசு வரி போட்டிருக்கிறது எனவே விலையேறி இருக்கு. அவனை மத்திய அரசை கேட்டோம்னா உலகத்தில் விலையேறி இருக்குன்னு, அப்புறம் எதுக்கட எங்கிட்ட வந்து ஓட்டு கேட்குற? உலகத்தையே பார்க்க வேண்டியதுதானே, உனக்கு புரியதில்லை. எவனோ ஒருவன் எங்கோ இருந்து கொண்டு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்த முடியும், உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. தங்கம் ஒரு நாளைக்கு காலையிலே சொல்லுவான் 1000 ரூபாய் சரிந்ததுன்னு, படிச்சிருக்கீங்கள? ஒரு நாள்ல, மறுநாள் 75 உயர்ந்ததுன்னுமா? என்ன தங்க கட்டி தினந்தோறும் உருகுமா? இல்லை வெயிலில் போனோடனே காஞ்சி அப்படி ஆவியாயிருமா? கட்டி கட்டி தானே, தங்கம் தங்கம் தானே. பிறகு அதை எப்படி சாயந்தரம் 1800 மறுநாள் காலையில் 700? நாலு பேர் சூடாடுகிற சூதாட்டம் நாம் ஆண்டாண்டு காலமாக பாடுபடுவதையெல்லாம் ஒரு நொடி உத்தரவிலே எடுத்துக்கொண்டு விடுவோம். அது பெரிய விஷயம், அதை அப்புறம் பார்க்கலாம். இப்பொழுது இந்த உத்தரவை போட்டதுனால என்ன கிடைத்து கொண்டிருந்த அந்த ஒதுக்கீடு, ஒதுக்கீடு போடுறதுனால எல்லாரும் ஒரு படிக்காதவன்லாம் நீ போட்டு டிஎஸ்பியா, டைரக்டர் ஜெனரல் போலீஸா போட்டியா? இல்லை, அதுலேயும் மதிப்பெண் வாங்கணும், அதுலேயும் போட்டி போடணும், அதுலேயும் பாஸ் பண்ணணும். பண்ணவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த தேர்வு நுழைவு என்பதையே திறமையாக வைத்திருந்தது, அதான் நல்ல அழகா சொன்னார். இப்ப என்ன பண்ணிட்டான், இடஒதுக்கீட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும், உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்படி சொல்லாம, அதெல்லாம் இல்ல, இந்தியா வளர்கிறது, உலகத்தில் நாம் போட்டி போட வேண்டும், ஆகவே நம்முடைய மாணவர்களுக்கு எல்லாம் திறமை அதிகமாக வேண்டும், அதற்காக சோதிப்பதற்கு இந்தியா பூராவுக்கும் ஒரே தேர்வுண்டான், நீட் தேர்வுண்டான். தமிழ்நாட்டில் நல்ல வேலை எல்லா கட்சியும் சேர்ந்து வேண்டானும், அதுல விரும்பாடு வரல, நல்ல வேலை சண்டை வரல. என்ன நீ டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எங்க திறமை எங்களை இட போட்டு பாக்குறேன்றே, வேண்டாம், நாங்க தமிழ்நாட்டுக்குள்ள இட போட்டு எங்களில் யாரு கெட்டிக்கார பையன் தாரோம், இல்லைல்ல நான் தான் சொன்னவன். குஜராத்துக்கு ஒரு கேள்வி, மராத்திய மாநிலத்துக்கு இன்னொரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு வேற ஒரு கேள்வி. ஏயா, திறமையை பரிசீலிக்கிறேனே, ஒரே திறமைக்கு ஒரே கேள்வி தானே? குஜராத்துக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி வச்சா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு வேண்டியவனை நீ பதவிக்கு போடணும்னு சொல்லி எங்களை மட்டன் தட்டன்னு நினைச்சு அடிச்சான். இப்ப ரிசல்ட் வந்துருச்சு, காலையில சொன்னான் டிவியில, நான் உட்காந்து கேட்டேன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ன செய்யும்? அவன் முத முதல்ல கேட்டது மட்டுமல்ல, அதுல ஹிந்தி படிச்சிருக்கிறான் வேற கேட்கிறான். படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போனா உன் தாய்மொழி என்ன? தமிழ்னு சொன்ன. தமிழா அப்படின்னா தொலைச்சிட்டான்னு அர்த்தம்.
எனவே நம்முடைய அடிப்படையாக கிரிமினல் ட்ரைப்ஸ் என்று வெள்ளையன் போட்டிருந்த கொடுமை அவன் அடக்குவதற்கு போட்டது இப்பொழுது பெற்ற உரிமை பறிப்பதற்கு செய்யப்பட்டிருக்கிற இந்த சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தத்தை திருத்துவதற்கு சுப்ரீம் கோர்ட்டே என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்ல இது குற்ற பரம்பரை அப்படின்னா நம்ம எல்லாம் தலைவரமா இருக்கணும் நம்மளை கைது செல்லி உத்தரவு வந்திருக்கணும் நீதிபதியை கைது செல்ல உத்தரவு போட்டு 45 நாளா எங்க இருக்க பிடிக்க முடியும் அது என்ன பரம்பரை பஞ்சாபில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அதாவது குற்றவாளிகளை எல்லாம் தண்டிக்கிற காவல்துறைக்கெல்லாம் தலைமை போலீஸ் அதிகாரி இப்ப எங்க இருக்காரு தெரியுமா ஜெயில இருக்காரு என்ன பத்திரமா இருக்கணும்னு ஜெயில இருக்காரு ஏன் அவர் என்ன பண்ணாரு ஏதாவது கோழி திருடும் நம்மளும் அதான் திருடும் சால் தோல் திருடும் கோழி ஆடு இதுதான் பெருசு ஏன்னா நமக்கு திருடுறதுக்கு வேற எங்க என்ன இருந்துச்சு மாமன் வீட்லயே 4 கோழி வச்சிருப்பான் 2 பசு மாடு இருக்கும் கால மாடு இருக்கும் அதைத்தான் நம்ம பிடிச்சிட்டு வரணும் நம்ம இருந்து அவன் பிடிச்சிட்டு போவான் யார் வீட்டுல வைரம் இருந்துச்சு யார் வீட்டுல தங்க கட்டி இருந்துச்சு இப்ப கொள்ளை அடிக்கிற எங்க அடிக்கிறான் சிவபெருமான் சிலையவே தூக்குறான் அதுவும் கழுத்துல பாம்பு இருக்கு ஆடிக்கிட்டு நெற்றியில கண் இருக்கு திறந்தாருன்னா பொசிக்கூடும் ஆஸ்திரேலியால கொண்டு போய் விற்கிறான் பொம்மை கடையில இன்னொருத்தன் அமெரிக்காவில் கொண்டு போய் வித்துருக்கிறான் இந்த முத்துராமலிங்கத்தூர் அடிக்கடி சொல்லுவார் முருகனை பத்தி சொல்லுவார் முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வங்களுக்குடைய தமிழ் தெய்வம் அவனை பாருவான் தாய் தந்தையரை துறந்தான் எனக்கு இந்த நாடு ஆளுகிற பொறுப்பு வேண்டாம் துறவு சாமியாரானா சாம்பல பூசனா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி எறிஞ்சான் இடுப்புல மட்டும் ஒரு துண்டை கட்டிக்கிட்டான் ஆனா அத்தனையும் தூக்கி எறிந்தவன் வேலை மட்டும் விடவே இல்லை பார்த்தீர்களா சொல்லி சொன்னார் மதுரையில அவருக்கு தெரியும் வருங்காலத்துல தன்னையே அவனா தூக்கிடுவான் அதனால வேலை மட்டும் விடாம வச்சுக்கிட்டு இருக்காரு நம்மை நம்பலன்னு அவரையும் தூக்கிட்டாயா தூக்கி போய் பொம்மை கடையில போட்டான் இப்ப அதெல்லாம் திருப்பி திருப்பி கொண்டு வரான் நீ பிடிந்த சிலைகளை திருட்டி கடத்தியவன் என்று பிடித்தாயிலே அதில் யாராவது ஒரு சீர் மரபின இருக்கிறானா அடையாளம் காட்ட முடியுமா வங்கிகள் கொள்ளை ஒரு ஆள் இந்த ஜாதியை சார்ந்தவன் பிடிபட்டான் காட்ட முடியுமா இந்த டைரக்டர் ஜெனரல் போலீஸ் ஏன் இப்ப ஜெயில இருக்கிறது தெரியுமா பஞ்சாப் பெரிய போலீஸ் அதிகாரி அவரு கவர்னர் விருந்து கொடுப்பார் இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த எல்லாரும் எம்பி எம்எல்ஏ அதிகாரிகள் எல்லாரும் கொடுப்பாரு நாங்க போறதில்லை வேற போறவன் போவான் இந்தியா பூரா மது விளக்கு இருந்தாலும் அங்க எல்லாம் தண்ணி விளக்கு இருக்கும் அது தனி விளக்கு அங்க ஐஏஎஸ் கலெக்டர் எல்லாம் இருக்கான் ஒரு கணவன் அவரும் கலெக்டர் மனைவி அந்தம்மாளும் கலெக்டர் ரெண்டு பேரும் போயிருக்காங்க ஐஏஎஸ்ல படிச்சு போகுதுன்னு சொன்னா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணா இருந்திருக்கும் அழகாக இருந்திருக்கும் கலெக்டர் புருஷன் கையில் இருக்கிற போதே அவனை தள்ளிட்டு கையை பிடிச்சி எடுத்திருக்கான் அந்த அம்மாவை யாரோ ஒரு அம்மா பிடிச்ச தள்ளிதான் கூட போற கலெக்டர் அவன் பின்னால் இருக்கிற ஓடி வந்து சொல்லிருக்காங்க அது ஐஏஎஸ் கலெக்டர் விட்டுன்னு இருக்காங்க இன்னைக்கு சுதந்திர தினம் கொண்டாட்டம்டா அதனால சாதாரண பொண்ணெல்லாம் எழுத்தா நல்லதில்லடான்னு எழுதிட்டான் 12 வருஷம் போராடி அந்த சிலை இதில் வெற்றி பெற்று இப்பொழுது அவனுக்கு ஆயுள் தண்டனை சிறையில் இருக்கிறான் ஹரியானா டைரக்டர் ஜெனரல் போலீஸ் இஸ் இன் ஜெயில் இந்த டென்னிஸ் ஆடுற பிள்ளை இவனும் போய் டென்னிஸ் ஆடுறவன் அது 16 வயசு பிள்ளை இவன் 60-50 வச்சு மேல அந்த பிள்ளை என்ன குடும்பத்தில் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிருச்சு அந்த வழக்கில் அவனுக்கு இப்போ ஆயுள் தண்டனை எல்லாத்துக்கும் மேல நமக்கெல்லாம் இந்த நிதி ஒதுக்குறது இருக்கு இந்த வேலை எம்பிபிஎஸ் படிக்கிறது இருக்குல்ல அந்த அதிகாரிகளாக இருந்த ஒரு குரூப் 5 பேர் இயக்குநர்கள் கொஞ்சம் தான் கொள்ளையடிச்சா அதனுடைய தலைவர் 100 டன் கிலோ கேசவ் பட்டேல்னு பேர் கேசன் தேசா ஏண்டா இங்க அம்மாவை கொடுத்த 8 கிராமா கல்யாணத்துக்கு 8 கிராம் 4 கிராம் முதல்ல கொடுத்தாங்க அப்புறம் 8 கிராம் கொடுத்தான் இவன் 100 டன் தங்க கட்டியே பிடிச்சிருக்கான் ரூபா வர ஒரு 300-400 கோடி இப்ப என்ன ஆச்சு தெரியுமில்ல அடுத்த தேர்தல் அவன் உலக தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க அவன் இந்தியாவுக்கு தலைவராக இருந்தவன் இப்ப உலகத்துக்கு தலைவர் ஏண்டா நல்ல எங்க சீர்மரபா குற்ற பரம்பரையா ஏண்டா குற்றமே செய்யாதவனுக்கு பிறக்கிறதுக்கு முந்தையே குற்ற பரம்பரை குற்றமே செய்து கட்டுறவனுக்கு போறவங்க ஐஏஎஸ் பதவி என்ன நாடகம் என்ன சூதாட்டம்
எனவே இது கட்டாயம் மாற்றப்பட வேண்டும். மாற்றப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. இது சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ விவாதித்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் அல்ல. ஒரு அதிகாரி எழுதியதை வைத்து உத்தரவாக போடப்பட்டது. பித்தலாட்ட வேலை நடக்கிறது. ஆகவே இதனை கொஞ்சம் சொரணையுள்ள அரசாங்கமாக இருந்தால் அது ஒரு துளி மைதான், இதை அடித்து விட்டு அதை எழுதினால் முடிந்து போயிடும். அதே போலத்தான் எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது நமது உசிலம்பட்டியைச் சேர்ந்த ஒரு அனைத்து இந்திய அதிமுக அந்த நகர செயலாளராக இருந்த ஒரு பெண் தான், நான் தான் கூட்டிகிட்டு போய் விட்டேன். இந்த மரபை சார்ந்தவர்களுக்கும் பின்பட்டவர்களுக்கும் அந்த ஹாஸ்டல் ஆண்டி தேவரை நான் தான் போய் சொன்னோம். என்னங்க இவ்வளோ 500 பேருக்கு மேலே சேரக்கூடாது, 600 பேருக்கு மேலே சேரக்கூடாதுன்றாங்க, இப்போ பிள்ளை நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு போட்டு ஒரே ஒரு உத்தரவு, அவர் ஒரு பேனாவில் ஒரு பச்சை மைய வச்சுருப்பார், அதை அப்படியே ஒரு கோடு போட்டு எத்தனை மாணவர்களோ அத்தனை பேரையும் சேர்க்கவும் போட்டார். உசிலம்பட்டியில் இப்போ அதுக்கு வந்து லிமிட் கிடையாது, எத்தனை மாணவர்களையும் போடலாம். அடுத்தாப்ப சொன்னேன், நிறைய ஆளெல்லாம் போடலான்ட்டீங்க, அத்தனைக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னா மறுவாரமே வாங்கி போடுகின்றார். பிறகு அதை கட்டடம் கட்டினார். அந்த காலம் மலையேறி விட்டது. இயற்கையும் நமக்கு கொடுமை செய்து விட்டது. இப்பொழுது அவர் பெயரை சொல்லி பதவிக்கு வந்தவர் நாம் சொல்லுவதை கேட்பதாக இல்லை, கேட்டாலும் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபம். எனவே நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம் கரத்தால் தான் போராடி வெற்றி கண்டாக வேண்டும். யாரை நம்பி பெருங்காவலூர் தியாகிகள் துப்பாக்கிக்கு நெஞ்சு காட்டி நின்றார்கள், அந்த பரம்பரைக்கு இன்னும் அந்த வீரம் உண்டு, செய்து காட்டுவோம் என்று உறுதிப்பட்டு நின்றால் நம்மால் வெல்ல முடியும். வெல்வதற்கு அனைத்து கட்சிகளின் ஆதரவையும் பெறவும் முடியும். இது ஒரு நியாயமான கோரிக்கை. அதற்கு முன்முயற்சி எடுத்த தோழர்களுக்கெல்லாம் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.